ஸோ ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு த சேனல் ஒன்ஸ் அகேன். இட்ஸ் ஐ தமிழன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று வாட்ஸ்அப் ஹேக்கை பற்றி பார்த்துருந்தோம். அது ரிலேட்டட் ஒருத்தர் நாலு கொஸ்டின் கேட்டிருந்தார். அந்த நாலு கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கம்ப்யூட்டரை எப்படி வாங்குறது த ஈஸி வே அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இஃப் யூ ஆர் நியூ டு திஸ் சேனல், ப்ளீஸ் கிளிக் த சப்ஸ்கிரைப் பட்டன் அண்ட் டர்ன் ஆன் த பெல் நோட்டிஃபிகேஷன்ஸ். டடரா, இப்போ டேரக்டாக வீடியோக்குள்ளே போவோம். இன்ட்ரோ ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அவர் கேட்ட நாலு குவஸ்டின்ஸும் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் குவஸ்டின், மெசேஜ் தானே வாசிக்க முடியாது, வாட் அபவுட் ப்ரைவேட் பிக்ஸ் அண்ட் வீடியோஸ், இன்னொரு சுசி லீக்ஸ்க்கு வாய்ப்பு இருக்கா? இந்த கொஸ்டினுக்கு நான் நேற்று ஆன்சர் பண்ணியிருந்தேன். நீங்கள் ஒரு செலிபிரிட்டி ஆர் பாலிட்டிஷியன்ஸ் இல்லாத வரைக்கும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. அப்படியே உங்கள் டேட்டா பல்காக அந்த குப்பை கூட குப்பையாக வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்கனாலும் அது வந்து காமனாக உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. அப்படியே ஸ்ப்ரெட் ஆகணும்னா உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது ஒருத்தர் போய் அதை பார்க்கணும், அவங்க பார்த்து அதை ரீபப்ளிஷ் பண்ணணும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஒருத்தர் இப்படி உங்களுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா மேபி யூ ஷுட் கன்சிடர் அபவுட் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ இட்ஸ் நாட் அவர் ரியலி அ ப்ராப்ளம் அட் ஆல் அன்லஸ் யூ ஆர் அ செலிபிரிட்டி. செலிபிரிட்டியாக இருந்தால் உங்களை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ மோஸ்ட்டாக யாராவது உங்களுக்கு பிடிக்காத எனிமீஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க அதை ஷேர் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் பர்சனல் லைஃப்னு வரும்போது ஒரு இண்டிவிஜுவலில் வந்து அவனுக்கு பிடிக்காத ஒரு எனிமி இருந்தாலும் அவன் அந்த கண்டென்ட்டை ரீபோஸ்ட் பண்ணானா அவன் நம்மளால் சைபர் கிரைமில் ஏதாவது ஒரு கேஸ் போட்டு புக் பண்ணலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க. அன்லஸ் வந்து உங்களுக்கு பிடிக்காத ரொம்ப யாராவது ரொம்ப பிடிக்காத யாராவது ஒருத்தர் இருக்காங்க, அவங்க எந்த எக்ஸ்டென்ட்டுக்கும் போவாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தாலும் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், சைபர் கிரைமில் ரிப்போர்ட் பண்ணலாம். ஸோ இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் அட் ஆல். செகண்ட் குவஸ்டின், ஃபோன் ஹேக் பண்ணி மெசேஜ் வாசிக்க முடியாதுன்னு சொல்கிறியே, ஆப்ஸ் ஆஸ்க் ஃபார் மெசேஜ் ஆக்சஸ் பெர்மிஷன் தானே? நிறைய பேர் அஃப்கோர்ஸ் கொடுப்பாங்க. Can't that be treated as a vulnerability? Humans are always the weakest element in the security. அதாவது மோஸ்ட் ஆஃப் திஸ் கம்ப்யூட்டர் சிஸ்டம் எல்லாமே செக்யூராக தான் இருக்கும், ஹியூமன் எண்டு தான் எப்பவுமே பிரச்சனை பண்ணும். ஸோ யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஃபோனில் இருக்க ஓடிபியை ரீட் பண்ண முடியாதனால என்ன பண்ணுவாங்கன்னா, பிராங்க் கால் பண்ணி உங்கள் நம்பருக்கு வந்து ப்ரைஸ் விழுந்திருக்கு, ஸோ கோட் அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நம்மளாம் அனுப்பணும், கோட் அனுப்புவோம். ஸோ இது யாருக்கு மேலே உள்ள தப்பு? நம்ம ஃபோனுக்கு மேலே உள்ள தப்பா, இல்லைன்னா அனுப்புன நம்ம மேலே உள்ள தப்பா? நம்ம மேலே உள்ள தப்பு தானே. ஸோ இதே எப்படி வல்னரபிலிட்டின்னு சொல்ல முடியாது, நம்ம மேலே உள்ள எரர். நம்மளுக்கு அவேர்னஸ் ஒழுங்காக கிடச்சிருந்தா நம்ம இந்த மாதிரி பண்ணாமல் இருப்போம். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி நம்மளோட இக்னோரன்ஸ் தான் சொல்லணும் தவிர இது ஒரு வல்னரபிலிட்டின்னு நான் சொல்லவே மாட்டேன். ரெக்கவரி ஃபோன் நம்பர் இன்டர்நெட் இல்லாத பேசிக் ஃபோனாக இருக்கணும்னு சொல்கிறேன், கேன் எஸ்கேப் லாஜிக்கல் ஹேக்கிங், ஸ்டில் ஃபிசிக்கலாக எக்ஸ்ப்ளைட் பண்ணலாமே, காஸ் மோஸ்ட் பேசிக் ஃபோனில் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் எதுவும் இருக்காது தானே? இதில் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, எந்த ஒரு டிவைஸாக இருந்தாலும் சரி, அது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அதில் ஒரு பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் இருக்க தான் செய்யும். அதை நீங்கள் வந்து கவனிக்காமல் விட்டுருப்பீங்க. சப்போஸ் அப்படி ஒரு பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஃபோனில் எதுக்காக நீங்கள் வந்து ரிகவரி செட் பண்ணிக்கிறீங்க? அது உங்கள் மேலே உள்ள தப்பு. ரெண்டாவது உள்ள தப்பு என்னென்னா, மோஸ்ட்டாக வந்து ஒரு ரிகவரி ஃபோனை வந்து நம்ம வீட்டில் சேஃபாக தான் வைக்கணும். அது வந்து ரிகவரி ஃபோன், புரியுதுல, அது வீட்டில் தான் சேஃபாக வைக்கணும். சப்போஸ் நீங்கள் வெளியில் கொண்டு போகிறீங்க, பஸ்ஸில் கொண்டு போகும்போது இங்கே தொலைஞ்சிச்சுனாலும் அதில் மோஸ்ட்டாக பாஸ்வேர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். சப்போஸ் அப்படி நீங்கள் பாஸ்வேர்ட் போடலனாலும் யாராவது அந்த ஃபோனை எடுத்துட்டாங்க, அது 1100 ரொம்பவே எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு ஃபோன்னு வச்சுக்கோங்களேன், யாரும் எடுத்துட்டாங்கன்னா அவங்க சிம்மை தூக்கி போட தான் ட்ரை பண்ணுவாங்களே தவிர அந்த சிம்மை வச்சுக்கிட்டு அந்த சிம்மில் வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் ஆயிருக்கு, எந்த இதுலேருந்து எடுக்கலாம் அப்படின்னு யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து ட்ராக் பண்ணி வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு ஃபோன் கீழேருந்து எடுத்துன்னா மோஸ்ட்டாக ஒரு காமனாக எல்லா ஒரு பீப்புளுக்கும் ஒரு என்ன பண்ணுவாங்கன்னா, சிம்மை தூக்கி தூர போடுறது தான் அவங்க பண்ணுற ஃபஸ்ட் விஷயம். ஸோ ஃபோன் தொலைஞ்சதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்ச உடனே என்ன பண்ணலாம்னா, அந்த ஃபோனை வந்து அந்த சிம் நம்பர் பிளாக் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு சிம் அப்ளை பண்ணலாம். ஸோ இதை வந்து ஒரு செக்யூரிட்டி வல்னரபிலிட்டியே கிடையாது, ஆக்சுவலாக இது யூசருக்கு மேலே உள்ள தப்பு தான். ஃபோனை கொண்டு போனது நம்ம தப்பு, பாஸ்வேர்டே இல்லாத போட முடியாத ஒரு ஃபோனில் ரிகவரி வச்சது நம்ம மேலே உள்ள தப்பு. ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி யூசர் இஷ்யூ, அதாவது யூசர் மேலே உள்ள தப்பு தான். சிஸ்டமுக்கு மேலே எந்த தப்பு நம்மளால இதில் சொல்லவே முடியாது. கேமராவை முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணி வைக்கிறது நல்லதுன்னு சொன்னேன், ஓகே. வாட் அபவுட் ஆன்ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட் ரீடிங் கேம், கான் தட் கேம் ஆக்சுவலி சீ த்ரூ த ஸ்க்ரீன்? அப்படி முடியும்னா வாட் கேன் பி டன் அபவுட் தட்? இது ஒரு மிஸ்பிலீஃப் தான். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ஆக்சுவலாக ஒரு கேமராவாக இருந்தாலும் அது ஃபோக்கஸ் பண்ணுற அந்த லென்த் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். கிட்டத்தட்ட ஸ்க்ரீனுக்கு மேலே நீங்கள் கை வச்சா மட்டும்தான் அதில் வந்து அதை ஃபோக்கஸே பண்ண முடியும். ஸ்க்ரீனுக்கு மேலே நீங்கள் 0.5 mm மேலே தூக்கியிருந்தாலுமே உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் அதால் ரீட் பண்ண முடியாது. அதுக்கு காரணம்னா அதோட ரேஞ்ச் ரொம்ப கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ரொம்பவே அதிகமாக லைட் வேணும், அப்போ தான் அதால் ரெக்கார்ட் பண்ண முடியும். அந்த லைட் வந்து கரெக்டாக நீங்கள் அந்த ஸ்க்ரீனுக்கு மேலே பிளேஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அதால் கரெக்டான இலுமினேஷன் கொடுத்து உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை ரீட் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி இந்த நாலாவது க்வெஸ்சன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபால்ஸ் ஆன ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ அதனால் நீங்கள் பயப்படணும்னு அவசியமே கிடையாது. அந்த ஃபிங்கர் பிரிண்ட் உங்கள் கிட்ட இருக்கிறதுனால நீங்கள் பயப்படணும்னு அவசியமே கிடையாது. ரொம்ப கேள்வி கேட்குறேன், தெரியுது, மன்னிச்சுக்கோ. ஸோ ஆக்சுவலி இது ப்ராப்ளமே இல்லை, உங்களுக்கு எந்த கொஸ்டின்ஸ் கேட்குறதா இருந்தாலும் தயவு செஞ்சு கேளுங்க. யாருக்கும் எந்த பிரச்சனை கிடையாது, எனக்கும் பிரச்சனை கிடையாது, இது பார்க்குற வியூஸ்க்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் தைரியமாக கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணலாம். இதுக்கு பின்னாடி இருக்க ஷேடோ உங்களுக்கு பிடிக்கல, அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் குடி சீக்கிரம் அதை மாற்றிட்டு கம்ப்யூட்டர் பேக்ரவுண்ட் வைக்கலான்னு பார்த்துட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எவால்வ் ஆகி போயிட்டு தான் இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். பட் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அண்ட் ஐ திங்க் நம்ம வந்து டைரெக்டாக கண்டென்ட்குள்ளே போகிறோம்.
ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபோன் வாங்க பூர்வீகாக்கு போகிறீங்க. ஃபோன் வாங்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு 20 megapixel செல்ஃபி கேமரா இருக்கணும், பின்னாடி 4K வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும், 4GB ரேம் இருக்கணும், 128GB ஸ்டோரேஜ் இருக்கணும். இது எல்லாம் கிளியராக பார்த்து வாங்க தெரிஞ்ச நமக்கு ஒரு கம்ப்யூட்டரில் என்னென்னலாம் இருக்குன்னு கூட தெரியாமல் போயிடுச்சு அப்படிங்கிறத நினைக்கும் போது தான் வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன், துக்கப்படுறேன், துயரப்படுறேன். சரி, ஆக்சுவலாக ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறது என்ன அவ்வளோ கஷ்டமா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லவே இல்லை. எப்படி ஒரு ஃபோனில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுதோ, அது மட்டும் இல்லை, ஒரு கேமரா, ஒரு ஃபோனில் வந்து ஒரு கேமரா இருக்குது, 40 megapixel கேமராவும் இருக்குது, 20 megapixel கேமரா இருக்கும் போதும் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா எனக்கு வந்து 16 megapixel போதும், எனக்கு அது போதுமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறீங்க. அதே மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் அதில் சூஸ் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான ஹார்ட்வேர்ஸ் இருக்குது, ஐ மீன் ஹார்ட்வேர்ஸ்னு சொல்கிறத விட எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது, நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக்காக ஒரு ஜென்ரல் யூஸருக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் தான் பார்க்க போகிறோம். காம்ப்ளெக்ஸான ஹார்ட்வேர்ஸ் எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு பேசிக்காக ஜென்ரல் காமன் பப்ளிக்கு தேவைப்படுற மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சிபியூ. ஸோ சிபியூ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சிபியூ இஸ் த பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர், கரெக்டாக. பட் சிபியூவை வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்னன்னா நீங்கள் எந்த கேட்டகரி யூஸர் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக்காக யூஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. பேசிக்காக யூஸ் பண்ணுறவங்கனா என்ன பண்ணுவாங்கன்னா மூவிஸ் பார்ப்பாங்க, ப்ரௌஸ் பண்ணுவாங்க, ஏதாச்சும் டைப் பண்ணுவாங்க, இவ்வளோ தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பட்ட பீப்பிள்ஸ் வந்து லோ எண்ட் கம்ப்யூட்டர்ஸ் வாங்கினா போதும். ஸோ லோ எண்ட் கம்ப்யூட்டர்ஸ் சொல்லும்போது i3 செகண்ட் ஜென்ரேஷன் இந்த மாதிரி லோ எண்ட் பிசிஸை ப்ரிஃபர் பண்ணுறது ஓகே தான். ஸோ ரெண்டாவது கட்டம் மாதிரி பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லும்போது கிட்டத்தட்ட இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோகாட் யூஸ் பண்ணுவாங்க, வேற பிளெண்டர் யூஸ் பண்ணுவாங்க, ப்ரோக்ராமிங் ரிலேட்டடாக கொஞ்சம் ஸ்டப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஆண்ட்ராய்ட் ஸ்டூட் யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி கொஞ்சம் யூஸ் பண்ணுவாங்களா. ஸோ இவங்க எல்லாருக்கும் எந்த மாதிரிப்பட்ட இதுனா மிட் எண்டில் உள்ள கம்ப்யூட்டர்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதாவது சிபியூ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிட் எண்ட்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட i5 ஒரு 4th-5th ஜென்ரேஷன் உங்க பட்ஜெட்டுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ மிட் எண்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டரோட மினிமம் ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள், அதில் கண்டிப்பாக வந்து இது போட்டிருப்பாங்க. நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அடோப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அடோப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் மினிமம் ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கூகுள் பண்ணுங்கள், அதில் எந்தெந்த ஹார்டர் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க மினிமம் போட்டுருவாங்க, மினிமம் எந்தெந்த கம்ப்யூட்டர்ஸ்லேருந்து ஒர்க் ஆகும், ரெக்கமெண்டடாக நாங்கள் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறோம் ரெண்டு விஷயங்கள் போட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப பட்ஜெட் ப்ராப்ளம்னா மினிமம் உள்ளது வாங்குங்க, அண்ட் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும்னா அதை ரெக்கமெண்டடில் வாங்குங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி யாருன்னா பவர் யூசர்ஸ். இந்த பவர் யூசர்ஸ் யாருன்னு சொல்ல போனால் காம்ப்ளெக்ஸ் ஆன அனிமேஷன்ஸ் ரெண்டரிங் இந்த மாதிரி பண்ணுவாங்க, ஹை எண்ட் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அவங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவங்களுக்கு அவங்க என்ன ஹார்டர் வாங்க போகிறாங்க அப்படின்னு தெரியும் டிப்பிக்கலாக, அதனால எந்த அவங்கள நான் எக்ஸ்க்ளூட் பண்ணிடு, அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு நான் என்னடா ஸ்பேஸ் சொல்லி கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் கேமர்ஸ். கேமர்ஸ்னா நான் இது வந்து ப்ரொஃபஷனல் கேமர்ஸே சொல்லலை, நான் வந்து புதுசாக சின்ன பசங்க வந்து மோஸ்ட் வந்து கம்ப்யூட்டரில் கேம் விளையாடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது சின்ன பசங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நல்ல ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க, நீங்கள் கம்ப்யூட்டர் வாங்கும்போது முக்கியமாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற ஹார்ட்வேர் ரொம்பவே இதாக இருக்கும். நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், நான்லாம் நிறைய வாட்டி பல்ப் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் நல்ல ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு சூஸ் பண்ணணும், நல்ல ஒரு சிபியூ சூஸ் பண்ணணும், அண்ட் நல்ல ஒரு மானிட்டர் சூஸ் பண்ணணும். ஸோ லேட்டர் இதெல்லாம் ப்ரொசீட் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சிபியூ சூஸ் பண்ணும்போது கேமிங், நீங்கள் ஃபுல் பியூர் கேமிங்க்கு போகிறதா இருந்தால் கண்டிப்பாக i7 ஒரு லாஸ்ட்டாக உள்ள ஒரு 2-3 ஜென்ரேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ரைசன் சீரீஸில் போகிறீங்கன்னா ரைசன் 5 லேட்டஸ்ட் ஜென்ரேஷன், அதாவது 3rd ஜென்ரேஷன் நல்லாயிருக்கும், ரைசன் 7 செகண்ட் ஜென்ரேஷனும் பக்காவாக இருக்குது, இல்லைனா அதுக்கு மேலே போகணும்னா ரைசன் 9 3rd ஜென்ரேஷனும் இப்போதைக்கு பீக்கில் இருந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட இன்டெல் கூட காம்பீட் பண்ணுற அளவுக்கு அது வேறு லெவலில் இருக்குது தான் கிட்டத்தட்ட. எனக்கு என்ன அந்த நான் என்ன அதை நேரில் யூஸ் பண்ணி கூட பார்க்கல. ஸோ பேசிக்கலாக சிபியூ இவ்வளோ தான். ஸோ நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் செகண்ட் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மதர் போர்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மதர் போர்டுனா என்னன்னா அந்த சிபியூ வந்து ஒரு மதர் போர்டில் இருக்கும்ல, ஒரு போர்டில் இருக்கும், அதுக்கு பேர் தான் மதர் போர்டு. ஸோ இந்த மதர் போர்டை பற்றி பார்க்கும்போது என்னெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா அந்த மதர் போர்டில் 4 ரேம் ஸ்லாட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அது எதனால 4 ரேம் ஸ்லாட் அப்படின்னா டியூயல் சேனல். ஸோ அதை விட்டுறேன், அது உங்களுக்கு புரியாது. ஸோ இன்ஷார்ட் சொல்லணும்னா என்னன்னா 4 ஸ்லாட்டில் நீங்கள் 2 ஸ்லாட் யூஸ் பண்ணுவீங்க, மிச்சம் 2 ஸ்லாட் ஃப்ரீயாக இருக்கும். சப்போஸ் ஃபியூச்சரில் 2 ஸ்லாட் பிரச்சனைனா கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. வேறு மதர் போர்டில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா அதில் வந்து எத்தனை யூஎஸ்பி ஸ்லாட்ஸ் இருக்குது, யூஎஸ்பி 3.0 இருக்கான்னு பாருங்கள், யூஎஸ்பி ஸ்லாட்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். யூஎஸ்பி 3.0 என்னன்னா அதோட போர்ட் வந்து ப்ளூ கலரில் இருக்கும், அது வந்து நார்மலாக உள்ள யூஎஸ்பியை விட ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும், கம்பேரிஷன் நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் கிடையாது, முடிஞ்ச அளவுக்கு என்னென்னா அதிகமாக யூஎஸ்பி ஸ்லாட்ஸ் இருக்க மாதிரி பற்றி வாங்கும். எனக்கு வந்து என்னோட ஸ்லாட்டில் பின்னாடி 6 இல்லாட்டி 8 இருக்கும்னு நினைக்கிறேன், ஃப்ரண்ட்டில் ஒரு 2 இருக்குது, அதுவே எனக்கு பத்த மாட்டேங்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டிப்பாக இன்டர்நெட் யூஸ் பண்ணுவீங்கன்னா உங்களோட மதர் போர்டில் ஒய்ஃபை இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஒய்ஃபை இல்லைனாலும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அடாப்டர் வாங்கி போட்டு யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் அடாப்டர் வாங்கி போடும்போது எக்ஸ்ட்ராவாக ஒரு யூஎஸ்பி போட்டு சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க, சில டைம் வந்து ஒய்ஃபை உள்ள மதர் போர்டு ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கும், அந்த டைமில் நீங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், புரியுதுல. உங்களுக்கு வந்து லோவர் எண்டில் ஒரு அடாப்டர் வாங்கி போட்டு ஒரு யூஎஸ்பி ஸ்லாட் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணி ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு
ஒய்ஃபை இன்பில்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு மதர் போர்டு வாங்குற மாதிரி இருக்கும். இட்ஸ் அப் டு யூ கம்ப்ளீட்லி. ஸோ இதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னா, கேம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓவர் கிளாக் பண்ணுவீங்க, வாட்டர் கூலிங்லாம் வைப்பீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தாட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, மோஸ்ட்டாக உங்களோட மதர் போர்டில் வந்து வாட்டர் கூலிங்குள்ள தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதை நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள். காம்ப்ளெக்ஸ் நான் எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை இந்த வீடியோவில். இது லெட்ஸ் மேக் இட் ஸ்டூபிட் சிம்பிள் அப்படிங்கிற மாதிரி முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் ரேம். ரேமை பற்றி சொல்லணும்னா உங்களுக்கே தெரியும், ரேம் ரேண்டம் அக்சஸ் மெமரி கிட்டத்தட்ட ஆன் டைமில் பண்ணுற எல்லா ஒர்க்கும் ரேமில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ ரேமை பொறுத்த வரைக்கும் காமன் யூஸருக்கு வந்து ஒரு 4 to 8 GB போதும். 8 GB நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நார்மலாக நீங்கள் எந்த யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு 8 GB வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப பிகினராக நான் வந்து வெறும் மூவிஸும் வெறும் டைப்பிங் அண்ட் வெறும் ப்ரௌசிங் தான் பண்ணுவேன் அப்படின்னா 4 GB போதும். நீங்கள் ஒரு கேமர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக 16 GBக்கு போகும். அதுக்கு கீழே வந்து கிட்டத்தட்ட ரொம்பவே உங்களுக்கு வந்து சிரமமாக இருக்கும். ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஹார்ட் டிஸ்க் அண்ட் SSD. ஸோ ஹார்ட் டிஸ்க் உங்களுக்கு எதுவும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப்பிக்கல் பிகினர்ஸ்க்கு வந்து 500 GB ரொம்ப அதிகம். நார்மல் யூசர்ஸ்க்கு வந்து 1 TB போதும். பட் நீங்கள் வந்து ஒரு ஹை எண்ட் கேமராக இருக்கீங்க, இல்லை அப்படியே நீங்கள் வந்து கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கீங்க, யூடியூப்ல வீடியோ போடுறீங்க மாதிரி இருக்கீங்கன்னா 2 TB கூட உங்களுக்கு பத்தாது. ஸோ மோஸ்ட்டாக நீங்கள் வந்து உங்கள் ஸ்டோரேஜ் வந்து நாட்கள் போக போக நீங்கள் வாங்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எனக்கு கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஒரு 3 TB கிட்ட எங்கள்கிட்ட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருந்தாலும் நான் இன்னொரு 2 TB வாங்க போகிறேன், எனக்கு வந்து பத்த மாட்டேங்குது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. ஸோ SSDங்கிறது கிட்டத்தட்ட ஹார்ட் டிஸ்க் மாதிரி தான், பட் ஹார்ட் டிஸ்க் விட ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஹார்ட் டிஸ்க் விட பவர் கம்மியாக இருக்கும், அண்ட் ஹார்ட் டிஸ்க் விட அது வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அண்ட் மோர் ரிலையபிளாக இருக்கும். கிட்டத்தட்ட ரொம்பவே சின்னதாக இருக்கும். நான் அன்றைக்கி உங்களுக்கு காட்டியிருந்தேன், மூவிங் பார்ட்ஸ் எதுவுமே இருக்காது, அதனால் இது ரொம்பவே ரிலையபிள் ஆனால் ரொம்பவே காஸ்ட்லியும் கூட. 1 TB ஹார்ட் டிஸ்க்கை வந்து நீங்கள் கிட்டத்தட்ட 3,500 to 4,000 rupees வாங்கிடலாம். இப்போவோட மார்க்கெட் ப்ரைஸ் எனக்கு கிளியராக தெரியல, பட் SSDயோட மார்க்கெட் ரேட் 240 GB வந்து உங்களுக்கு 2,500 rupees கிட்ட ஆகும். நாங்கள் ஒரு லாஸ்ட் மந்த் தான் ஷங்கருக்கு வாங்கினோம். ஸோ இட்ஸ் அப் டு யூ. நீங்கள் ஒரு கேமராக இருந்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா, ஒரு 240 GB ஆர் 120 GBக்கு ஒரு SSDயும், அதுக்கப்புறம் 500 GB ஆர் 1 TBக்கு ஒரு ஹார்ட் டிஸ்க்கையும் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரும் பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அண்ட் SSDக்கும் உங்களுக்கு உங்கள் கேமிங் வந்து எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். என்ன SSDயில் ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்ல போனால், என்னோட பிசி 10 செகண்டில் நான் கம்ப்யூட்டர் ஆன் பட்டனை கிளிக் பண்ண 10 செகண்டில் எனக்கு விண்டோஸ் உள்ள லோட் ஆகி வந்துடும். ஸோ அவ்வளோ ஸ்பீடாக எனக்கு வந்து கம்ப்யூட்டர் வந்து பூட் ஆகும். ஸோ இதோட காரணம் வந்து நான் வச்சிருக்க SSD தான். ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு, கிராஃபிக்ஸ் கார்டுன்னு சொல்லும்போது இந்த செக்ஷன் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுக்கு சார் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, வெயிட் நல்லா பொறுமையாக இருங்க. கிராஃபிக்ஸ் கார்டு உங்களுக்கும் தேவைப்படும். எப்படி தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கிராஃபிக்ஸ் கார்டு டிப்பிக்கல் யார் யாருக்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னா, அந்த பிகினர் கேட்டகரி சொன்னால வெறும் ப்ரௌசிங் மூவிஸ் பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தேவைப்படாது. அதுக்கப்புறம் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்டாக பிளெண்டர் யூஸ் பண்ணுவாங்க, ஆட்டோ கார்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் கூட அந்த கிராஃபிக்ஸ் கார்டு தேவை. இன்ஷார்ட் கிராஃபிக்ஸ் கார்டில் நிறைய ப்ராசஸிங் கோர்ஸ் இருக்கும். அது கிட்டத்தட்ட சிபியூட சில பர்டிகுலர் டாஸ்க் வந்து ரொம்பவே ஸ்பீடாக பண்ணும். அது எந்த மாதிரி சொல்ல வரேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ரைசன் 7 2700X இருக்குது, அது சிபியூ, அண்ட் என்கிட்ட வந்து 1070 கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது. ஸோ இப்போ ரைசன் 7 பொறுத்த வரைக்கும் அதில் வந்து 8 கோர் இருக்குது, 16 த்ரெட்ஸ் இருக்குது. அது கிட்டத்தட்ட 16 ஹை எண்ட் பீப்புள் ஒர்க் பண்ணுறாரு, அதாவது 16 10th standard ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு மேக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து என்கிட்ட கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது, என்னோட கிராஃபிக்ஸ் கார்டில் கிட்டத்தட்ட 1600 கோர்ஸ் இருக்குது. ஸோ 1600 கோர்ஸ் கிட்டத்தட்ட வந்து எந்த மாதிரி அப்படின்னா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு 1600 ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பெரிய டாஸ்க் காம்ப்ளெக்ஸாக வந்து இன்டெகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் சொன்னோம்னா அது கண்டிப்பாக யார் சால்வ் பண்ணுவோம்னா அந்த 10th standardல உள்ள அந்த 16 ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக சால்வ் பண்ணிடுவாங்க. பட் இன்கேஸ் வந்து அந்த நான் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறேன், ஒரு 1600 அடிஷன் சப்ராக்ஷன் ப்ராப்ளம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அது யார் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணி முடிப்பா அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிட்ஸ் தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணி முடிப்பாங்க. ஏன்னா வந்து அவங்க நிறைய பேர் இருக்காங்க, நம்ம கொடுக்குற டாஸ்க் வந்து சின்ன சின்ன டாஸ்க், புரியுதா? ஸோ இந்த மாதிரிப்பட்ட டாஸ்க்லாம் பண்ணுறதுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா, இந்த மாதிரி அதிகமாக கோர்ஸ் இருந்தால் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சிபியூவில் மேக்ஸிமம் சொல்ல போனால் 100 and something கோர்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது நீங்கள் கூகுள் விக்கிபீடியாவில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளியராக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லா ஸ்டாட்ஸும் என்னால் இங்கே மெயின்டைன் பண்ண முடியல, அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ பேசிக்காக உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வராது. ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோ கார்டு நீங்கள் ரெண்டரிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் கேம் விளையாடுறதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு ட்ரிபிள் மானிட்டர் செட்டப் வைக்க விரும்புறீங்க, என்ன மாதிரி ஒரு 3 மானிட்டர் வேணும், மேலே ஒரு மானிட்டர், 3 இல்லை நினைக்கிறீங்க, 16 போங்க, அங்கங்கே மானிட்டர், வீடு ஃபுல்லாக மானிட்டர், எங்கெங்கெல்லாம் மானிட்டர் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு 16 மானிட்டர் என்னன்னா உங்கள் மதர் போர்டில் ஒரே மேக்ஸிமம் சொல்ல போனால் 1 இல்லாட்டி 2 டிஸ்பிளே போர்ட் கேபிள்ஸ் தான் வெளியில் வரும். ஒரு டிஸ்பிளே போர்ட் இருக்கும், ஒரு HDMI கேபிள் இருக்கும். ஸோ அதனால் உங்களால் நிறைய மானிட்டர்ஸ் கனெக்ட் பண்ண முடியாது. நிறைய மானிட்டர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கணும். கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கும்போது அதில் என்னென்ன போர்ட் இருக்குது, உங்கள் மானிட்டர் ஆல்ரெடி நீங்கள் மானிட்டர் அதுக்கு முன்னாடி வாங்கிட்டீங்கன்னா மானிட்டரில் உள்ள போட்டும் கிராஃபிக்ஸ் கார்டு உள்ள போட்டும் ஒழுங்காக செட் ஆகுமா, இந்த மாதிரிலாம் பார்த்து தான் வாங்கணும். இது வந்து நீங்கள் முக்கியமாக கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஸோ டிப்பிக்கல் யூசர், அதாவது அந்த சொன்னலாம் வெறும் எனக்கு வந்து 3 மானிட்டர் மாற்றணும் அதுக்காக தான் ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு வாங்குறேன்னா, நீங்கள் லோயர் எண்டுனா கிட்டத்தட்ட 640 நிவிடியா 640 சீரிஸில் உள்ள கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கினாலே போதும். 3 ஸ்லாட் 4 ஸ்லாட் கொடுத்து 4 அவுட்புட் போர்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கிட்டத்தட்ட 3-4 மானிட்டர்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் அதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன், 4
டெர்மினேட்டர் வரைக்கும் அந்த இதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் பிரச்சனையும் இருக்காது. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வந்து ரெண்டரிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் 1080 Ti 2080 2080 Ti கிட்டத்தட்ட ஹை அண்ட் லாஸ்ட் ஜென்ரேஷன் அண்ட் இப்போ உள்ள ஜென்ரேஷன் ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ரைசன் அதாவது ரைசன் சைடில் போகும்போது இப்போது 580 வந்து லேட்டஸ்ட்டாக வந்ததுன்னு நினைக்கிறேன். அது கிட்டத்தட்ட கிராஃபிக்ஸ் கார்டை பொறுத்த வரைக்கும் ஏஎம்டியை விட எனக்கு நிவிடியா ரொம்பவே ஃபேன் ஃபேவரட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ கேமர்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நீங்கள் ஹையர் த பெட்டர் அப்படிங்கிற மாதிரி தான். எந்த லேட்டஸ்ட்டாக எந்த ஹை அண்ட் ஹார்ட்வேர் வந்திருக்காலும் அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உள்ள லேட்டஸ்ட் வந்து 2080 Ti இட்ஸ் பிட் காஸ்ட்லி, கிட்டத்தட்ட 90,000 rupees கிட்ட வரும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த அளவுக்கு வாங்க முடியாது, அதாவது நான் கிராஃபிக்ஸ் கார்டு மட்டும் தான் சொல்கிறேன். ஸோ 90,000 rupees கூட உங்களால் அந்த கிராஃபிக்ஸ் கார்டு வாங்க முடியும் அப்படின்னா ப்ளீஸ் ப்ரொசீடு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மானிட்டர்ஸ். ஸோ மானிட்டர்ஸுமே கிட்டத்தட்ட பிக் பண்ணுறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், மூவிஸ் பார்க்குறவங்க ஒரு பர்டிகுலர் மானிட்டர்ஸை சூஸ் பண்ணணும், கேம் விளையாடுறவங்க ஒரு செட் ஆஃப் மானிட்டர்ஸ் சூஸ் பண்ணணும், அண்ட் ரெண்டர் பண்ணுறவங்க ஒரு செட் ஆஃப் மானிட்டர்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மூவிஸ் பார்க்குறவங்களுக்கே வரேனே. மூவிஸ் பார்க்குறவங்கன்னு சொல்லும்போது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க, கவர்மெண்ட் லேப்டாப்பில் யாராவது மூவிஸ் பார்த்துருந்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு 4-5 பேர் சேர்ந்துருந்து மூவிஸ் பார்க்கும்போது ஒருத்தங்கிருந்து கத்துவோம், டே எனக்கு நெகட்டிவாக தெரியுதுடா அப்படின்னு சொல்லி. அதுக்கு காரணம் வந்து எல்சிடி டிஸ்பிளே தான். ஸோ எல்சிடி டிஸ்பிளே வந்து வியூவிங் ஆங்கிள் ரொம்பவே கம்மியாக இருக்கும். நீங்கள் நேராக இருந்து பார்த்தா மட்டும்தான் அது வந்து பெர்ஃபெக்டாக தெரியும். அதாவது யார் நடுவில் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் அந்த வீடியோ பெர்ஃபெக்டாக தெரியும், மற்றவங்களுக்கு நெகட்டிவாக தெரியும். ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஐபிஎஸ் பேனல் சூஸ் பண்ணுங்க, எல்இடி ஐபிஎஸ் பேனல் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்க. ஸோ அது என்ன பண்ணுன்னா, எந்த பர்டிகுலர் ஆங்கிள் இருந்து நீங்கள் பார்த்தாலும் அதோட கலர் அக்யூரஸும் சரி அதோட வியூவிங் ஆங்கிளும் ரொம்பவே இதாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டார்ஷன் இல்லாமல் மூவியும் அந்த பிக்சரும் கிளியராகவே தெரியும். ஸோ நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபோட்டோ சில டைம் பிரிண்ட் பண்ணும்போது பிரிண்ட் பண்ணி வெளியில் வரும்போது கலர் வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும். அதுக்கும் காரணம் என்னன்னா அந்த பேனலோட பிரச்சனை தான். ஐபிஎஸ் பேனலாக இருந்துச்சுன்னா அந்த ஐபிஎஸ் மானிட்டரில் நீங்கள் எடிட் பண்ணும்போது என்ன கலரில் பார்க்குறீங்களோ அதே கலர் பிரிண்டர்லேயும் வரும். ஸோ வந்து நீங்கள் வேறு பேனல்ஸ் விஏ பேனலாக இருந்தாலும் சரி டிஎன் பேனலாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி வேறு பேனல் யூஸ் பண்ணும்போது கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். என்னோட ஒரே ஒரு தான் ஐபிஎஸ், சங்கரோட ஐபிஎஸ். ஸோ எங்கள் ரெண்டு பேரோட மானிட்டர்லையும் கிட்டத்தட்ட கலர் அக்யூரசி மெயின்டைன் பண்ணோம். இப்போ சைடில் இருக்க ரெண்டு மானிட்டர்ஸ் பார்த்துருப்பீங்களா, அந்த 22 இன்ச் பார்த்துருப்பீங்களா, அது ரெண்டுமே கிட்டத்தட்ட வேற இப்போ ஒன்று டிஎன் பேனல் அண்ட் ஒன்று விஏ பேனல். அதில் கலர் அக்யூரஸ் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ரியல் டைமில் பார்க்கும்போது மூணுக்குமே ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருக்கும். அது உங்களுக்கு நீங்கள் அந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இது மட்டும் கிடையாது, இப்போ ரெண்டரிங் பண்ணுறவங்க இருப்பாங்களா, இப்போ ஃபோட்டோஷாப் இருப்பாங்க. ஃபோட்டோஷாப் பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்து ஹை டெஃபினேஷனில் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து உங்களோட மானிட்டர் 1920x1080 pixels அதாவது 1080 pixels இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ இல்லை உங்களுக்கு அதுவும் பார்த்தாதுன்னா 4K இந்த மாதிரி போக ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதனால 1080 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு மானிட்டர் எடுத்து பார்த்தோன்னா அது கிட்டத்தட்ட பிக்சல்ஸ் எல்லாம் மெயின் ஆகிருக்கும். பிக்சல்ஸ்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒன்றும் குட்டி குட்டி எல்இடி பல்ப்ஸ் மாதிரி தான், லைட் எமிட்டிங் டயோட்ஸ். ஸோ ஹாரிசன்டலாக 1920 pixels இருக்கும், அண்ட் வெர்டிகலாக சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட அதில் வந்து 1080 pixels இருக்கும். மொத்தமாக எவ்வளோ பிக்சல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 2,70,600 pixels இருக்கும். அதாவது 2,70,600 எல்இடி பல்ப்ஸ் உங்களோட மானிட்டரில் இருக்கும். அதுக்கு ரொம்பவே ஹை டெஃபினேஷனாக இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லை, உங்களோட ரெசல்யூஷன் மட்டும் இல்லை, உங்களோட குவாலிட்டி டிஃபைன் பண்ணுறதுக்கு 22 இன்ச்சில் நீங்கள் 1080 வச்சுருக்கீங்க, அதுக்கப்புறம் 40 இன்ச்சில் 1080 வச்சுருக்கீங்கன்னா ரெண்டுக்குமே கிளாரிட்டி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு கையில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சு இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக அது 1080 தான் இருக்கும். அதாவது 1920x1080 இருக்கும். ஸோ இப்போ உங்கள் வீட்டில் வந்து ஒரு 40 இன்ச் ஸ்மார்ட் டிவி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்மார்ட் டிவியும் கிட்டத்தட்ட 1920x1080 pixels இருக்கலாம், இல்லாட்டி அதுக்கு மேலேயும் 4K இருக்கலாம், இல்லாட்டி அதுக்கு கீழே இருக்கலாம். ஸோ நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, இப்போ அது 1080 அசியூம் பண்ணிக்கோங்களேன், உங்களோட ஃபோனை நீங்கள் நல்லா கேர்ஃபுல்லாக ஒத்து பாருங்கள், அந்த குட்டி குட்டி பிக்சல்ஸ் தெரியுதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு அது தெரியாது, பட் நீங்கள் உங்கள் டிவி பக்கத்தில் பேருந்து அந்த பிக்சல்ஸ் தெரியுதா அப்படின்னு சொல்லி பாருங்கள், அது பெருசு பெருசாக தெரியும். ஸோ நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, அந்த பிக்சல்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறது முக்கியம் இல்லை, அது எவ்வளோவா கம்ப்ரஸ்ட் பண்ணியிருக்கு, அதோட டென்சிட்டி எவ்வளோ, அந்த டென்சிட்டியை பொறுத்து தான் உங்களுக்கு குவாலிட்டி இருக்கும். ஸோ எனக்கிட்ட 27 இன்ச்லேயும் 1080 இருக்குது, 22 இன்ச்லேயும் 1080 இருக்குது, ரெண்டுக்கும் எனக்கு பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் கிடையாது. பட் இதை தாண்டி நான் 30 இன்ச் 40 இன்ச்னு போகும்போது எனக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ரெண்டரிங் பண்ணுறீங்க, உங்களுக்கு பெரிய மானிட்டர் வேணும், ஒரு 27 இன்ச் 28 இன்ச் 40 இன்ச் மானிட்டர்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக 4K போயிருங்க. 1080 சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட பழைய காலத்து டிவியில் நீங்கள் போட்டு வச்சு மாதிரி இருக்கும். இட் ரெடியூசஸ் த குவாலிட்டி அண்ட் எ லாட் ஆஃப் ஸ்டப்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இதை தாண்டி கேமர்ஸ்க்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேமர்ஸ்க்கு வந்து ஐபிஎஸ் தேவையில்லை. நீங்கள் ஒரு கேம் விளையாடுங்க, பப்ஜி பற்றி விளாடும்போது உங்களுக்கு கலர் அக்யூரசி முக்கியம் இல்லை, பட் என்னென்னா ரெஸ்பான்ஸ் டைம் அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற மானிட்டர்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் டைம் கம்மியாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். ரெண்டாவது விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா ரிஃப்ரெஷ் ரேட்டை பற்றி பார்க்கணும். நார்மலாக ஒரு கம்ப்யூட்டர் வந்து நம்ம ஒரு மானிட்டர் எடுத்தோம்னா அது ஒரு செகண்டுக்கு 60 times ரீஃப்ரெஷ் ஆகும், அந்த ஸ்க்ரீனில் உள்ள கண்டென்ட்ஸ் வந்து ரீஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். பட் வந்து ஒரு ஹை எண்ட் மானிட்டர் அதாவது ஒரு கேமிங் மானிட்டர் பொறுத்த வரைக்கும் அது 60
மேலே ரீஃப்ரெஷ் ஆகும், ரொம்ப சில்வர் ஸ்மூத்தாக இருக்கும். சில்வர் ஸ்மூத்னு சொல்கிறத பட்டர் ஸ்மூத்தாக இருக்கும், ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். என்னடா இது, கீபோர்டு மவுஸ் கூடவா பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. ஆமாம், கீபோர்டு மவுஸும் உள்ளதே முக்கியமான விஷயம். ஸோ அன்னைக்கு நீங்கள் என்னோட வீடியோவை பார்த்துருப்பீங்க. என்னோட வீடியோவில் வந்து கீபோர்டு அண்ட் மவுஸ் நான் காட்டினேன். என்னோட கீபோர்டு அண்ட் மவுஸ் கிட்டத்தட்ட 7000 rupees ஆச்சு. டேய், நான் இதை கூட வெளியில் 500 rupees கீபோர்டு மவுஸ் வாங்கிடுறேன் அப்படின்னு சொன்னால், ஆமாம் வாங்கலாம், பட் தேர்ஸ் அ டிஃபரன்ஸ். என்னெல்லாம் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, என்னோட கீபோர்டு வந்து ஒரு மெக்கானிக்கல் கீபோர்டு, இட்ஸ் ரெட் டிராகன் மித்ரா RGB. அதில் RGB லைட்டிங் எஃபெக்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, அதோட எல்லா கேஸும் ஆன்டி கோஷிங். அதனால ஆன்டி கோஷிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், நீங்கள் நார்மலாக ஒரு கீபோர்டு வச்சிருக்கீங்க, அந்த கீபோர்டில் மேக்ஸிமம் ஒரே நேரத்தில் நீங்கள் 4 buttons ப்ரெஸ் பண்ணி அந்த 4 buttons அது இன்புட்டாக அக்செப்ட் பண்ணும். பட் இந்த கீபோர்டு பொறுத்தவரைக்கும் எல்லா கேஸையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணாலும் அதோட எல்லா கேஸும் ஒரே நேரத்தில் இன்புட்டாக அதை அக்செப்ட் பண்ணும். ஸோ இது பெரிய அளவில் உங்களுக்கு எந்த இம்பாக்டாக இருக்காது, பட் வந்து நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணும்போதாக இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லை கேம் விளையாடும் போது ஒரே நேரத்தில் நீங்கள் ஓடிட்டு இருப்பீங்க, ஜம்ப் பண்ணிட்டு இருப்பீங்க, பின்னாடி பார்த்து ஷூட் பண்ணிட்டு இருப்பீங்க, க்ரௌச் பண்ணிட்டு இருப்பீங்க, ஒரே நேரத்தில் இது எல்லாத்தையும் பண்ணுவீங்க. ஸோ இது நார்மலான ஒரு கீபோர்டில் பண்ண முடியாது. ஸோ யூ ஹேவ் டு கோ ஃபார் த மெக்கானிக்கல் கீபோர்டு. அது மட்டும் கிடையாது, மெம்பரன் கீபோர்டில் நீங்கள் அந்த ஓவர் கீஸையும் ப்ரெஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு ப்ரெஷர் கொடுக்க வேண்டியிருக்கும். அது மெக்கானிக்கல் கீபோர்டை விட அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட அந்த ரப்பர் மெம்பரன் இருக்குல்ல, அந்த ரப்பர் மெம்பரன் கொஞ்சமே ப்ரெஷர் சென்சிட்டிவ். நீங்கள் வந்து அந்த ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா அது கீழே போய் போகும். அது டிப்பிக்கலாக நீங்கள் ஒரு 1 or 2 hours டைப் பண்ணும்போது உங்கள் கையை வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும். மெக்கானிக்கல் கீபோர்டில் அந்த பிரச்சனை கிடையாது. 18 hours நான் யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு எந்த கை வலியும் வந்தது கிடையாது. அதே மாதிரி மவுஸை பொறுத்த வரைக்கும் அந்த மவுஸில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட அதில் 10 buttons இருக்குது. அந்த 10 buttons நீங்கள் கான்ஃபிகர் பண்ணி வச்சுக்கலாம். கேமர்ஸ்க்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ப்ரோக்ராமர்ஸ்க்கு அண்ட் ரெண்டர் பண்ணுறவங்களுக்கு என்ன பண்ணலாம்னா, அதில் ஷார்ட்கட்ஸ் அசைன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, அதோட சென்சார் தான் உள்ளதிலே எக்ஸ்பென்சிவ் பார்ட். அந்த சென்சார் ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்கும் நார்மலாக உள்ள மவுஸை விட. நார்மலாக நீங்கள் ஒரு மவுஸில் ஒரு 150 rupees மவுஸில் நீங்கள் பப்ஜி விளையாடுறதுக்கும் இந்த மவுஸில் நீங்கள் பப்ஜி விளையாடுறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃபோன்ஸ் அண்ட் ஸ்பீக்கர்ஸ் பற்றி சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு எது பிடிச்சிருக்காது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஐ திங்க் நம்ம பேசிக்காக எல்லாத்தையும் கன்க்ளூட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நினைக்கிறேன். இட்ஸ் 4:43 AM. இது என்னோட ஆக்சுவலாக செகண்ட் வீடியோ. நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ 2 hours இருந்து ரெக்கார்ட் பண்ணேன். ரெக்கார்ட் பண்ணிட்டு எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரவே இல்லை, பட் அதனால நான் திருப்பி இருந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதில் நான் ஏதாவது சொன்னது கூட இங்கே மிஸ் பண்ணிருக்கலாம். பட் இந்த வீடியோவில் நான் என்ன மிஸ் பண்ணேன்னு எனக்கு கூட இப்போ ஞாபகம் இல்லை, பிகாஸ் 4:30 தாண்டியாச்சு, கிட்டத்தட்ட தூக்குற டைம் தான். ஸோ பேசிக்காக நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து நாளைக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடே, லெட்ஸ் கன்க்ளூட் திஸ் ஃபார் நவ். நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க. பட் டிஸ்லைக் பண்ணிட்டு எதுக்காக பிடிக்கல அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் த சப்ஸ்கிரைப் பட்டன், டர்ன் ஆன் த பெல் நோட்டிஃபிகேஷன்ஸ். அது மட்டும் இல்லை, இந்த சேனலோட ஃபியூச்சர் அப்படின்னு நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இன்னைக்கு போட்டிருக்க வீடியோ கூட ஜென்ரல் ஆடியன்ஸை டார்கெட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக யாரையும் போட்டு நான் கன்ஃபியூஸ் பண்ணி அவங்க உயிரை நான் எடுக்கவே இல்லை. பட் உங்களுக்கு பர்டிகுலராக ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு எப்படி வாங்கணும், ஒரு கீபோர்டு எப்படி வாங்கணும், எந்தெந்த விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி டீப்பாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணுங்கள். நம்ம கண்டென்ட் முடிஞ்ச வரைக்கும் நம்ம தனியாக இன்னொரு சேனலில் போடலான்னு சொல்லி பார்க்குறேன். தமிழ் டக்ஸ்ன்னு சொல்லி நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு சேனல் இருக்குது, அந்த சேனலில் நான் போட்டுட்டு ஸோ நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம். அதாவது சிம்பிளாக என்ன சொல்ல வரேன்னா, இந்த சேனலில் டெய்லி காமன் ஆடியன்ஸ்க்கு உள்ள மாதிரி வீடியோஸ் இருக்கும். எக்ஸ்ட்ராவாக வீடியோஸ் வந்து நம்ம வந்து எங்கே போடுவோம் அப்படின்னா தமிழ் டக்ஸில் போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நாளைக்கு நான் உங்கள் எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஐ தமிழன். பாய்.